சண்டை வேணான்னு எவ்வளவு நினைச்சாலும் நீங்களே பம்படி ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வரீங்க. என் பொண்ணு அன்னைக்கே தீர்மானமா சொன்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா அவ பேச்சு வேற மாதிரி இருக்கும்னு. நான் தான் அவளை கண்டிச்சேன். அவ திட்டுனா நான் கேட்டுட்டு சும்மா இருப்பேனா? அவ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு இந்த உலகத்துல கடவுள் ரெண்டே ரெண்டு பேரை தான் படைச்சிருக்காரு, அது வேற யாரும் இல்ல. நீங்களும் உங்க புருஷ சுப்பு சார் தான். உங்களை மாதிரி ஏமாளிங்களை நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்ல. சரிங்க, நான் நேரடியாவே கேக்குறேங்க, அது எப்படிங்க உங்க பொண்ணு தேவநந்தினி சாரிஸ்க்கு ஹெட்டானா? இது எங்க நின்னு கேக்குறதுக்கு பதிலா ஒரு நடா ஆபீஸ்க்கு போய் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்க அனுவோட திறமை என்னன்னு. அவ 2 ரூபாய்க்கு ஒரு தனி பவர் இருக்குன்னு சொன்னான். அதனால அவ கம்பெனி கோடி கணக்குல சம்பாதிச்சாங்க. தேவநந்திரி பழைய சேலைகளை என்ன பண்ணலாம்னு ஒரு புதுசா ஐடியா கொடுத்தா, அதுலயே அவங்களுக்கு கோடி கணக்குல பணம் வந்துச்சு. இவ்வளவு எதுக்கு? வேலூர்ல லெதர் ஃபேக்டரி கட்டுறதுக்கு அவதான் இடம் வாங்கி கொடுத்தா. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறான்னு அவ ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரியும். வேலையா வேலை? அது என்ன ஆபீஸ்ல இவளுக்கு மட்டும் எப்பவுமே வேலை இருக்கு? இவன் மட்டும் நைட் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு லேட்டா வீட்டுக்கு வருவானா? தினமும் சூர்யாவே வந்து இவளை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போவானா? அப்புறம் எப்படி ப்ரமோஷன் குடுக்கறதுக்கு கசகவா செய்யும்? ரகுபதி, இனிமே உனக்கு மரியாதை கிடையாது. நானும் போது போதுன்னு ரொம்ப பொறுமையா இருந்து பாத்துட்டேன். இன்னொரு தடவை என் பொண்ண பத்தி தப்பா பேசுனீங்கன்னா அப்புறம் நான் கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களால பதில் சொல்ல முடியாது. ஆனா விரும்பல உலகம் போறதுக்கு தகுந்த மாதிரி வளர பாருங்க. இவங்க வளர்ந்து கட்ட லட்சணம் பத்தாதுன்னு இதுல நானும் வளரணுமா? ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தா இவனுக்கு புத்தியால ஏன் இப்படி போகுதுன்னு தெரியலையே. அகரத்துல வர பையன் தான் அனுவ சிகரத்துல கொண்டு போய் வைப்பானா சாமியிடம சொல்லனா இவன் என் வீட்டு வாசப்படி எல்லாம் மெதிக்க போறான். அகரத்துல பேர ஆரம்பிக்கிற பையன் அந்த அழகிய சம்பத்தா இருந்தா என்ன பண்றதுன்னு நாம இங்க யோசிச்சா அது அந்த தப்பா பயன்படுத்தி நம்மள தப்பா பேசுறான். இவ வீட்டுக்கு போனா என் பொண்ணு சந்தோஷமா இருக்க மாட்டான்னு இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஒருவேளை சாமி அடையம்மா சொன்ன மாதிரி அந்த அழகிய சம்பத்தை அனுவ கட்டிக்க போறான்னு தலையில எழுதிருந்தா அந்த அழகிய சம்பத்தே எனக்கு அப்பா வேண்டா, அனு வீடுதான் வேணும், அனுதான் வேணும்னு அவனே வர மாதிரி பண்ணிடுமா மகமாயி? இல்லனா அனுக்கு என்னைக்குமே நிம்மதி இருக்காது. உஷுஷு, அப்படி நடந்து சொத்தே கிடையாதுன்னு அவன் அப்ப சொல்லிட்டா? அப்படி எல்லாம் நடக்க கூடாது. அம்மா மகமாய், நான் உன்னைத்தான் மலை போல நம்பி இருக்கேன், நீதான் எங்களை காப்பாத்தணும். வாவ் வாவ், கலக்கிட்டீங்க ப்ரோ இன்லோ, வாட் எ கிரேட் ஜாப். நீங்க லைவ்ல வந்துட்டு போன பிறகு இப்ப வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியால எல்லா மீடியாலயும் உங்க பேர் தான் ஸ்க்ரோலிங்ல ஓடிட்டு இருக்கு. ஒரு சேனல்ல கார்பேஜுக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் சாத்தியமான டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லா சோசியல் மீடியாலயும் உங்க பேர் தான் அடிபட்டு இருக்கு. கலக்கிட்டீங்க ப்ரோ இன்லா, கங்கிராச்சுலேஷன்ஸ். மீட்டிங்ல பேசினது மட்டும்தான், ஆனா இந்த ஐடியா இட்ஸ் நான் அதர் தென் அனு சுப்ரமணியம். என்ன நானும் பாக்குறேன், எதையோ சொல்ல வரீங்க ஆனா நிப்பாட்டிறீங்க.
எனக்கு தெரியாம என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறீங்க? அதெல்லாம் ஆமாம்மா, பல நாள் கனவு இது இப்ப நிறைவேற போகுது. இது ஒண்ணுதான் க்ளூ, நீங்க வேற எதுவும் கேட்க கூடாது. சூர்யா, அது வந்து அம்மா அத பத்தி கேட்க கூடாதுன்னு சொன்னல. சந்திரா, மா, நீ என் செல்ல பையன் தானே? உனக்கு பணியாரம் ரொம்ப பிடிக்கும்ல? என்ன விஷயம்னு சொல்லு, நான் உனக்கு பணியாரம் பண்ணி தரேன். பணியாரமா? மம்மி, மா, அது வந்து மா. சந்திரா, நீ மாமிலா கிட்ட அந்த சஸ்பென்ஸ் சொல்லாம இருந்தீனா நான் உனக்கு பீட்சா வாங்கி தரேன். சந்திரா, பணியாரம் பீட்சா? பணியாரண்டா? நோ, பீட்சா. அண்ணா, என்னது, செம்ம டீலிங்கா இருக்கு. அண்ணா, எனக்கு பீட்சாவும் வேணாம் பணியாரமும் வேணாம். அந்த ரகசியத்தை நானே சொல்ல போறதில்ல. இந்த சர்ப்ரைஸ் என்னானாலும் சொல்லக்கூடாதுன்னு அண்ணன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டார். பர்த்டே அன்னைக்கு நீங்க கண்டிப்பா ஆபீஸ்க்கு வரணுமா? அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. அத பத்தி மீரா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவா. அம்மா, திரும்ப சொல்றேன், நீங்க ஆபீஸ் பக்கம் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. சோ இந்த தடவை நீங்க வந்தே ஆகணும். நான் வர முடியாதுன்னு சொல்றதுக்கான ஆப்ஷனே எனக்கு கொடுக்கலையேப்பா. எக்ஸாக்ட்லிமா, நீங்க வரணும்னா வரணும். வீட்டுக்கு வந்த உடனே ஆபீஸ் வேலையெல்லாம் டோட்டலா மறந்துடணும். ஆபீஸ் வேலை ஆபீஸோட. வீட்டுக்கு வந்தும் ஆபீஸ் வேலைய பத்தியும் பொறுப்பை பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருந்த அது உன் உடம்புக்கும் நல்லது இல்ல, மனசுக்கும் நல்லது இல்ல. அப்பா, எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்ல. ஆபீஸ் பத்தி சாதாரணமா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு சின்ன விஷயத்த சொன்னா சூர்யா சார் அதையே யோசிச்சு யோசிச்சு வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுறாருப்பா. இந்த குப்பை விஷயத்த கூட பாத்துக்கோங்களேன், நான் சாதாரணமா ஒரு ஐடியா சொன்னேன், ஆனா அது அவர் எங்க கொண்டு போய் நிறுத்திருக்காரு பாருங்க. இன்னைக்கு அதை பத்தி சூர்யா சார் பிரஸ் மீட்ல பேசினதுக்கு அப்புறம் சோசியல் மீடியா முழுக்க அத பத்தின டிஸ்கஷன் தான் ஓடிட்டு இருக்கு. இப்பதான் எனக்கு அதோட சீரியஸ்னஸே புரியுது. ஜஸ்ட் லைக் தட் சொன்னத சூர்யா சார் எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்காங்கன்னு நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பா இருக்குப்பா. இப்படியெல்லாம் யாராலயும் யோசிக்க முடியாது. கிளியரான தாட்ஸும் பெரிய விஷனும் இல்லனா இதெல்லாம் சான்ஸே இல்ல. என்ன அனு, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க மாதிரி இருக்கு. எக்ஸைட்டட் எல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. சூர்யா சார் எப்படி எல்லாம் யோசிக்கிறாருன்னு நினைச்சா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அத பத்தி தான் சொன்னேன். இதைதான் உங்க அப்பாவும் சொன்னாரு, எப்பவும் ஆபீஸ் பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன்னு. இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஆபீஸ பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு அனு, உன்னை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு கல்யாண நேரம் கூடி வரப்போகுதுன்னு சாமியடையம்மா சொன்னாங்களே, அதை மறந்துட்டியா? மா,
உடனே என்கிட்ட மூஞ்சிய காட்டாதடி. உனக்கு கம்பெனி எவ்வளவு முக்கியமோ அதை விட எங்களுக்கு உன் கல்யாணம் ரொம்ப முக்கியம். நாளைக்கு அஷ்டமி வேற, மறக்காம கோயிலுக்கு போயிட்டு வா. உனக்கு கல்யாணம் ஆனாதான் எங்களுக்கு நிம்மதி. மீரா மேம் சொன்ன மாதிரி ஈஸியா கிடைச்சது ஈஸியா போயிடுங்கிறது உண்மைதான். ஆனா சூர்யா சார், எனக்கு அவ்வளவு ஈஸியாலாம் கிடைக்கல. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு எழுதி வச்சிருக்கிறதா தான் எனக்கு தோணுது. என்ன புஷ்பாணி, நாளைக்கு அஷ்டமின்றது இப்பவே வாவகிட்ட சொல்லுவ. பாவம் மூஞ்சி இப்பவே ரொம்ப டல் ஆயிடுச்சு பாரு. வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா நீ? நான் சும்மா சாதாரணமா தானே சொன்னேன். அப்படிங்கிறது வெறும் நூல்ல செஞ்சது இல்ல மகளே, அதுல இருக்கிறது எல்லாம் நினைவுகள் தாயி. ஆமா ஆமா, யார் யார் நினைப்பு யார் யார் கிட்ட சேரணுமோ அது அவங்க கிட்ட சேரணும். ஆமா, அத நான் தான் மறந்துட்டேன். ரொம்ப நாளா ஆத்தா காத்துக்கிட்டு இருக்கா தாயி. அவளுக்கு சேர வேண்டியத அவகிட்டயே சேர்த்துரு. அது அவளோட சேலை, அவளோட சேலைய அவகிட்டயே ஒப்படைச்சிரு தாயி. நீ ஒப்படைக்கலைனாலும் அது அவகிட்ட சேரதான் போகுது தாயி. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. ஆத்தா, ஆத்தா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அம்மனுக்கு ஒரு தேவநந்தினி சேலைய சாத்திரேன்னு வேண்டிக்கிட்டு ஒரு சேலையை எடுத்து வச்சிருந்த. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த தேவியே வந்திருக்கா. தேவி, தாயே, தாயே. எப்படி இந்த வேண்டுதலை மறந்த? அந்த தேவியே கனவுல வந்து கேக்கலன்னா எனக்கு ஞாபகமே வந்திருக்காது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த சேலை அம்மனுக்கு சாத்துற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. யார்கிட்ட பாக்கி வச்சாலும் அந்த தேவி கிட்ட மட்டும் பாக்கி வைக்கவே கூடாது, வைக்கவே கூடாது. அம்மா, என்னம்மா சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? புது சேலையம்மா. அதை ஏன் கேக்குற? அம்மனுக்கு சாத்துறேன்னு வேண்டிக்கிட்டு எடுத்து வச்ச சேலை மறந்தே போயிட்டேன். நைட்டு தேவியே கனவுல வந்து ஞாபகப்படுத்திட்டா. யாருக்கு எது சேரணுமோ அது சரியா சேர பொதுப்பாரு. இனிமே லேட் பண்ண கூடாது. அதுவும் அந்த தாயே வந்து சொன்ன பின்னாடி இந்த வேண்டுதலை உடனே நிறைவேற்றணும். இப்பவே போக போறீங்களாமா? பின்ன கிளம்பியாச்சு. சரிம்மா, இந்தாங்க காஃபி. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போயிடுங்க. காஃபி எல்லாம் வேண்டாம். கோயிலுக்கு போகும்போது யாராவது சாப்பிட்டு போவாங்களா? எல்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த சேலையை அந்த தேவி கிட்ட சேர்க்கிற வரைக்கும் என் மனசு சம்மதம் ஆகாது. சரி இருங்கம்மா, நானும் உங்க கூட வர. வேண்டாம் வேண்டாம், உன் வேலையை பாரு, நானே போயிட்டு வந்துடுறேன். அதான் டிரைவர் வரான்ல. டிஃபன் சாப்பிடாம தனியா வேற போறீங்க. சூர்யா அண்ணனுக்கு தெரிஞ்ச என்னதாமா திட்டுவாரு. அவன் ஏதாவது கேட்டா நான் சொல்லிக்கிறேன். நீ போ. அம்மா சீக்கிரம் வந்துருங்கம்மா. சரி, உடனே சூர்யா கிட்ட போய் அம்மா டிஃபன் சாப்பிடாம தனியா கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காத. சரிம்மா.
ஒன்னும் சுவாரஸ்யமாவே இல்லையே, எல்லாம் வந்த நீசாதான் இருக்கு. என்னடி கடப்பரப்பு வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும்? அனு கோயிலுக்கு போயிட்டு வாடி, நேத்தே சொன்னல்ல. போறேமா. என் போட்டோவும் சூரிய சார் போட்டோவும் பேப்பர்ல வந்திருக்கு, அத கட் பண்ணி எடுத்து வைக்கிறத விட வேற என்ன வேலை? அத நான் கட் பண்ணி வைக்கிறேன். உன் அப்பாவும் நானும் காலையில இருந்து ஒரு அஞ்சாறு தடவையாவது உன் போட்டோவையும் நூசியும் படிச்சிருப்போம். மனுஷன் ஏன் பொண்ண பாரு ஏன் பொண்ண பாருன்னு அப்படியே பூரிச்சு போயிட்டாரு. இப்ப நேராச்சானு, நீ முதல்ல கிளம்ப, நான் பாத்துக்கிறேன். போறேன்னு சொல்றேன்லமா. ஏண்டி நீ அவ கூட போயிட்டு வரலால? எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு அவசரம் இல்லப்பா, நான் அப்புறமா போய்க்கிறேன். பேச்ச பாத்தி அவளுக்கு கோயிலுக்கு போறவளையும் கெடுத்து விட்டுருவா போலயே. கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கோயிலுக்கு போகணும்னு உனக்கு யாரடி சொன்னா? அப்படி இல்லதான், ஆனா நீ கல்யாணம் ஆகணும்னு தானே போற, அது எனக்கு தெரியும். ஏய் லூசு, இன்னைக்கே அஷ்டமி, அஷ்டமி அன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு சாமியாடி அம்மா சொல்லிருக்காங்க, அதான் போற, புரியுதா? அப்படி நீ போனா கல்யாணம் ஆயிடும்னு சொல்லிருப்பாங்களே, திரும்பவும் அங்கே. இப்படி வெக்கப்பட்டுட்டே இருந்தா ஒண்ணும் நடக்காதுடி. வாய திறந்து கேளு, இருக்கா இல்லையா, ஓகேவா நாட் ஓகேவான்னு கேளு. அது ஓகேன்னு தான் எனக்கு தெரியுமே, ஆனா அவரா சொல்ல மாட்டேங்கிறாரே. இன்னும் எத்தனை நாள் இப்படி இருப்பீங்க? எப்படி கிளைமாக்ஸ்? இது என்ன காலேஜோட ப்ராஜெக்டா, டெட்லைனை வச்சு வேலை பாக்குறதுக்கு? தெரியல இன்னும் எத்தனை நாள் காத்துட்டு இருக்கணும்னு. இப்படி காத்துட்டு இருக்கிறதுலயும் சந்தோஷமும் இருக்கு எரிச்சலும் இருக்கு. நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தா அந்த மீரா மேம் உன்னை ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. யாருக்காச்சும் ஏதாவது கஷ்டம்னா சூர்யா சார் சும்மாவே உருகுவாரு. இந்த மீரா மேம் அம்மா வேற உடம்பு சரியில்லாம இருக்காங்க, நீ பாத்துக்கோடி. அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காது, நீ சும்மா சொல்லாத. இப்போதைக்கு டூயட் சாங் இல்லன்னு ஆயி போச்சு, அட்லீஸ்ட் ஒரு ப்ரொபோசல் சீன் ஆவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா. அதான் தினம் தினம் கண்ணுலே நடக்குதே. ஏன் கூட காலேஜ்ல படிச்ச அனுவாடி நீ. ஆளுங்க எப்படி எல்லாம் மாறுறாங்கப்பா, இனிமேல் எவ்வளையும் நம்ப கூடாது. உன்னையும் பார்க்க தானே போறேன். அனு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேளு கேளு. நீயும் யாருக்கிட்ட தான் கேப்ப? பாவம், இந்த கண்ணாலேயே லவ் பண்றதுன்னா என்னடி? அதுவா? அது என்னன்னா அது ஒரு தனி ஃபீல்ரி. அது புரியணும்னா நீ இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்கணும். எதுக்குமா காத்துட்டு இருக்கணும்?